ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 6.4லேருந்து முதல் கணக்கு பார்க்கலாம். 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற மற்றும் இறக்க கோணம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ படம் தான் ரொம்ப முக்கியம். இதில் படம் போட்டு பழகுங்க, ரொம்ப ஈஸியாக அந்த படத்தை நம்ம கேள்வியில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வரைய கற்றுக்கலாம். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோட உயரம் 13 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மரத்தோட உயரம் 13 மீட்டர். அதை வேணா எழுதிட்டான். இந்த மரத்தோட உயரம் 13 மீட்டர், இதுதான் கேள்வியில் கொடுத்துருக்காங்க. மரத்தை இவனா வரைஞ்சிக்கோ அழகா. ஓகேவா, இந்த உச்சியிலிருந்து இன்னொரு மரத்தை பார்க்குறாங்க. இந்த உச்சியிலிருந்து இன்னொரு மரத்தை பார்க்குறாங்க. இந்த மரம் பெருசாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதனுடைய ஏற்ற கோணம், அதாவது இங்கிருந்து மேல் நோக்கி பார்க்குற கோணமும் இங்கிருந்து கீழ் நோக்கி பார்க்குற கோணமும், ஆங்கிள் ஆஃப் எலவேஷன், எலவேஷன்னா மேல் நோக்கி போகிறது தான் எலவேஷன், கீழ் நோக்கி வர்றது டிப்ரெஷன். அந்த மரத்தை, இந்த மரத்தை உச்சியிலேருந்து இந்த மரத்தை மேல் நோக்கி பார்க்குறாரு. இந்த திசையில் இங்கே பார்க்குறோம், அதே திசையில் இந்த திசையிலேருந்து கீழேயும் பார்க்குறோம். இதுக்கான இடைப்பட்ட கோணம் கொடுத்துருக்குறாங்க. அது கோணத்தை போகிறதுக்கு முன்னாடி இதை நேரடியாக நேராக ஒரு கோடு போட்டுக்கும். ஓகேவா, இது வந்து இன்னொரு மரம். அந்த மரத்துக்கும் அழகாக இலைகள்லாம் போட்டுடலாம். இப்போ கோணம், ரெண்டு கோணம் கொடுத்துருக்குறாங்க. ஏற்ற கோணம், மேல் நோக்கி ஏறுகின்ற கோணம் அல்லது எலவேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது முதல்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, டிப்ரெஷன் பார்க்கணும். ஓகே, இறக்க கோணம், இறக்க கோணம் வந்து மதிப்பு வந்து 30 டிகிரியாகவும் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு மதிப்பு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இரண்டாவது மரத்துடைய உயரம் எவ்வளோன்னு கேட்குறான். இந்த மரத்துடைய மொத்த உயரம் எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ இந்த கோடு போட்டுட்டோம் இல்லையா, இந்த கோடு போட்டதுக்கான அர்த்தம் என்னென்னா, இந்த மரம் உயரம் இங்கே இருக்குது பார்த்தியா, அதுக்கு இணையான ஒரு தூரம் இங்கே எனக்கு தெரியும். அப்போ இந்த மொத்த மரத்தோட தூரத்தில் இதோட மதிப்பு எனக்கு தெரியும், 13. அதாவது இது வரைக்கும் இது தரைன்னு வச்சுக்கோ, இந்த மரத்தோட எவ்வளோ உயரமோ அதே அளவு தானே இதோட கூடும் உயரமும் இருக்கும் போது, அதுக்கு தான் நேர்கோட்டை போட்டது. அப்போ இதோட உயரம் தெரியும், 13. அப்போ வரக்கூடிய பதிலில் இந்த 13 கூட்டிக்கு போகிறேன். மீதி இருக்க தொலைவு இருக்கு இல்லையா, அதை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த மரத்துக்கும் ரெண்டு மரத்துக்கும் இடைப்பட்ட தொலைவை நான் ஒய்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எதுக்காகன்னு நான் இப்போ உங்களுக்கு விளக்குறேன். எனக்கு வெறும் இந்த ஒரு மரத்தோட உயரத்தை மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. ஒரு கோணத்தை வச்சு நான் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு மதிப்புகள் எனக்கு தேவை. ஓகேவா, ஸோ உதாரணத்துக்கு இது 13ன்ற ஒரு மதிப்பு எனக்கு தெரியும். இப்போ ரெண்டாவது மதிப்புக்கு நான் எங்கே போகிறது, ஒன்று இந்த நீளத்தை எடுக்கணும் இல்லைனா இந்த நீளத்தை எடுக்கணும். இதை எடுக்கிறது நான் வசதி என்னென்னா, இந்த ரெண்டு முக்கோணத்துக்குமான பொதுவான ஒரு கோடு இது, அதனால தான் இந்த கோடை நான் ஒயின் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்ச மதிப்புகளை வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ நான் 13 மீட்டர்னு எனக்கு தெரியும், இதனுடைய கோணம் 30ன்னு தெரியும், எனக்கு இதோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு முக்கோணத்தில் வந்துட்டு அது கோண மதிப்பு ஆங்கிள் எங்கே எழுதுறியோ அதுக்கு எதிர்பக்கத்தில் இருக்குது ஆப்போசிட் அல்லது எதிர்பகுதி. அதுவே வந்துட்டு அந்த எதிர்பகுதிக்கு எதிர்பகுதியில் இருக்கிறது தான் நீளமான பகுதி அல்லது ஹைபாட் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. மூணாவது பகுதி வந்து அடிப்பகுதி அல்லது அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எதிர்பகுதி அடிப்பகுதியை வச்சு கண்டுபிடிக்கணும். எதிர்பகுதியும் அடிப்பகுதியும் வச்சு கண்டுபிடிக்கிறப்ப அது டான் தீட்டாவை கொடுக்கும். டான் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பகுதி பை அடிப்பகுதி, இட் இஸ் ஈக்குவல் டு எதிர்பகுதினா என்னது ஆப்போசிட்டு, அடிப்பகுதின்றது அட்ஜசன்ட். எதிர்பகுதியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டான் தீட்டாவோட கோணம் எவ்வளோ இதுக்கு, 30 டிகிரி. எதிர்பகுதி, எதிர்பகுதியோட மதிப்பு எவ்வளோ இந்த மரத்துக்கு மட்டும், ஏன்னா இந்த முக்கோணம் தான் முதல்ல எடுக்க போகிறோம் இல்லையா, 30 டிகிரி தான் முதல்ல எடுக்க போகிறோம். இதோடைய மதிப்பு 13 வகுத்தல் அடிப்பகுதி எனக்கு எவ்வளோ, அடிப்பகுதி எனக்கு தெரியாது, ஒய்னே வச்சுக்கலாம். டேன் 30 மதிப்பு என்னன்னு தெரியுமா, 1/√3. எப்படி வரும், சைனோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரிக்கு போடுறப்ப 0, 1/2, 1/√2, √3/2, 1.
காஸுக்கு எப்படி எழுதுவோம், அப்படியே திருப்பி எழுதுவோம். ஒன்று ரூட் மூணு பை ரெண்டு, ஒன்று பை ரூட் ரெண்டு, ஒன்று பை ரெண்டு, ஜீரோ. டேனுக்கு என்ன எழுதுவோம்னா சைனையும் காஸையும் வகுக்கணும். அப்போ ஜீரோவையும் ஒன்றையும் வகுத்தினா ஜீரோ பை ஒன்று ஜீரோ கொடுக்கும். ஒன்று பை ரெண்டையும் ரூட் மூணு பை ரெண்டையும் வகுத்தினா வகுத்தலில் இந்த மாதிரி விகிதத்தில் தான் என்ன சொன்னேன், பெருக்கலாக மாற்றிக்கிறான்னு சொன்னேன். பெருக்கலாக மாற்றிக்கிறப்ப கீழகுது மேலே போய்டும், மேலகுது கீழே வந்துடும். அப்போ ரெண்டு பை ரூட் மூணு வந்துடும். ரெண்டு ரெண்டும் அடிச்சிட்டேன்னா ஒன்று பை ரூட் மூணு கிடைக்கும். டேன் முப்பதுடைய மதிப்பு என்ன, ஒன்று பை ரூட் மூணு. அப்போ ஒன்று பை ரூட் மூணு ஈக்குவல் டு 13 பை ஒய். எனக்கு ஒய் தான் வேணும், ஓகேவா? இந்த ஒய்யை இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோ, வகுத்தல் இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஈக்குவல் டு தாண்டப்ப ஒய் மேலே போயிடும், பெருக்கலாயிடும். அப்போ ஒன்னோட ஒய் பெருக்கிறோம் ஈக்குவல் டு இந்த ரூட் மூணு. இதே ஈக்குவல் டு தாண்டி குதிக்கிறப்ப வகுத்தல் அகுது பெருக்கல் போகும். அப்போ 13 போய் பிரிக்கும். ரூட் மூணுடைய மதிப்பு எனக்கு 1.732 சொல்லிட்டாங்க, அதை நம்ம பின்னாடி பண்ணிக்கலாம். இதை உணவு ஒன்றுன்னு வச்சுக்கோம். இதுதான் என்னுடைய எதோட மதிப்பு, ஒய்யோட மதிப்பு. அதாவது இந்த பகுதியோட மதிப்பு ரூட் மூணு 13, 13 ரூட் மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நீளத்துக்கான மதிப்பு இப்போ பாரு, எனக்கு இந்த நீளம் தெரியும், இந்த பகுதி எக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது முக்கோணத்துடைய அடிப்பகுதி, இது எதிர்பகுதி, அதே ஃபார்முலா தான். டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பகுதியில் எவ்வளோ மதிப்பு இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஏன்னா ஆப்போசிட், எதிர்பகுதி மேலே எக்ஸ் போடணும், கீழே அடிப்பகுதி, அடிப்பகுதியோட மதிப்பு 13 ரூட் மூணு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். டேனோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த கோணம் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. 45 டிகிரிக்கு பாருங்கள், சைனுக்கு 1/√2 இருக்குது, காசுக்கு 1/√2. சைன் டேன்னா ரெண்டையும் வகுக்கணும், சரி ரெண்டு ஒரே மதிப்பு இருக்கலாம், அடிப்பட்டு எனக்கு ஒன்று கிடைக்கும். அப்போ டேன் 45 டிகிரி எனக்கு என்ன ஆகிடும், 1 வந்துடும், ஈக்குவல் டு எக்ஸ் பை 13√3. ஸோ நமக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இங்கேயும் எனக்கு 13√3 தான் எனக்கு கிடச்சிருக்கு. இது இங்கே போயிட்டுதனால இப்போ எக்ஸோட மதிப்பு 13√3 கிடச்சிருச்சு. கீழே ஒரு 13 வேறு இருக்கிறான், ஏன்னா இந்த ஒரு துண்டோட உயரம் தான் 13√3, கீழே ஒரு 13 இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டுங்க, 13√3 + 13, ரெண்டுலேயும் 13 பொதுவாக வெளில எடுத்துடலாம். அப்போ 13 வெளில போயிடுச்சுன்னா √3 + 1 ஆகிடும், ஈக்குவல் டு 13. கேள்வியிலே √3க்கான பதில் கொடுத்துருக்காங்க, 1.732 1.732 + 1. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 13 × 2.732 வந்துடும். ஏன்னா ஒன்றையும் 1.732 கூட்டினீங்கன்னா 1.7 கூட 2.7 தானே வரப்போகுது. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க, 2.732 × 13, 3 × 2 = 6, 3 × 3 = 9, 3 × 7 = 21, 3 × 2 = 6 = 8, 2, 3, 7, 2, 6, 1, 5, 7, 8, 15, 35, 516 வரும். புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது. ஸோ 1, 2, 3, 3 நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ பதில் வந்து உங்களுக்கு என்ன வரும், 35.516. ஏற்கனவே உயரத்தை மீட்டரில் தான் கொடுத்துருக்குறாங்க, 13 மீட்டர் என்று. அப்போ இதோடைய அளவும் மீட்டர்னு தான் வரப்போகுது, அல்லது மீட்டர். இவ்வளோதான் ஆன்சர். நம்ம ஒரு முக்கோணத்தை பயன்படுத்தி ஒரு மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு மதிப்புகள் கண்டுபிடிக்கிறோம், ஓகேவா? இப்போ எனக்கு அடிப்பகுதி முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு எனக்கு தெரியும், ஆரம்பத்திலேயே எனக்கு ஒரு மதிப்பு தெரியும், இந்த மதிப்பு தெரியும். மேல் பகுதி முக்கோணத்தில் எனக்கு இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. அப்போ நான் இந்த ஒய்யோட மதிப்பை முதல்ல கண்டுபிடிச்சிட்றேன். அதன் மூலமாக இந்த மேலோட முக்கோணத்தில் ஒரு மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். டேன் டீட்டாவோட ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறேன். ஏன் டேன் டீட்டா கண்டுபிடிக்கணும், ஏன்னா அடிப்பகுதி தான் கண்டுபிடிக்கணும், எனக்கு எதிர்ப்பகுதி தெரியும். அடிப்பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு டேனை வச்சு பயன்படுத்துகிறேன், அதுக்கப்புறம் எதிர்ப்பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு டேனை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். சிம்பிளான ஒரு கேள்வி தான். இந்த கோணங்களை போட்டு பழகணும், இது ரொம்ப முக்கியம். 12th வரைக்கும் இந்த கோணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும், ஓகேவா? அதனால் இது கவனமாக பார்த்துக்கோங்க. டேன் டீட்டாக்கான ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே இதான் ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், தெரியலனா பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். இதுலேயே ஒரு 20-21 வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சமம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர்,